செம்டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 36, மெய் உணர்தல். 353 பிறப்பாக பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து. ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியதுடைத்து. ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியதுடைத்து. நம்முடைய தமிழ்நாட்டிற்கு இந்த விண்வெளியை சுற்றி வந்த ராக்கெட்டிலே சுற்றி வந்த ராகேஷ் சர்மா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் அந்த கூட்டத்திலே வந்து கலந்து கொண்டார். இந்த வானத்தை பற்றி யாராவது ஆராய்ச்சி செய்திருக்கிறார்களா தமிழ்நாட்டில் அந்த காலத்தில், முற்காலத்தில், பண்டை காலத்தில் என்று அவர் கேட்டிருக்கிறார் ராகேஷ் சர்மா. எம்ஜிஆர் அவர்கள் பக்கத்தில் இருந்த தமிழறிஞர் அவ்வே நடராசன் அவர்களை பார்த்தார். சொல்லியிருக்கிறார்களே, வானத்தை பற்றி ஆராய்ச்சி செய்திருக்கிறார்களே. திருவள்ளுவர் கூட ஒரு குறளிலே சொல்லியிருக்கின்றார், ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து என்று சொல்லியிருக்கிறாரே. அதுக்கு என்ன பொருள் என்றால், எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் தெளிவாக ஒன்றை பற்றி நன்கு ஆராய்ந்து, பல ஆண்டுகள் ஆராய்ந்து 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 அறிவின் துணை கொண்டு இந்த வானத்தை ஆராய்ச்சி செய்தால் அந்த வானத்தில் உள்ள எல்லாவற்றை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த பூமியில் எப்படி நம் கண்ணால் பூமியில் இருக்கிறவற்றை பார்க்கிறோமோ அதை போல தினமும் வானத்தை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தால், இரவும் பகலும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக வானத்தை பற்றிய உண்மைகளை கூட தெரிந்து கொள்ள முடியும். பூமியில் இருப்பதை எப்படி நாம் கண்ணால் காண்கிறோமோ அதை போல காண முடியும் என்று அவர் சொன்னார்கள். இந்த குறட்பாதை சொல்லுகிறது, சூரியன் எப்படி சுழல்கிறது, சூரியன் எப்படி மறைந்து இரவு பகல் வருகிறது, சூரியனை சுற்றி எத்தனை கிரகங்கள் வருகின்றன, மொத்தம் 9 கோள்கள், 8 கோள்கள் இருக்கின்றன, அவை சுற்றி வருகின்றன, அது இல்லாமல் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கின்றன, இந்த சூரியனுக்கு பெயர் நாள் கோள், இந்த கோள்களுக்கு மற்ற கோள்களுக்கு எல்லாம் கிரகங்கள், இந்த நட்சத்திரங்களுக்கு பெயர் மீன்கோள், விண்கோள், இப்படியெல்லாம் கோள் கோள் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாள் கோள் என்றால் சூரியன். இதை போல ஆராய்ச்சி செய்திருக்கிறார். எப்படி மறைகிறது, எப்படி தோன்றுகிறது, எப்படி காற்று மாறுபடுகிறது, பருவநிலைகள் எப்படி மாறுபடுகின்றன என்றெல்லாம் தமிழர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால், வானத்தை பற்றி தினமும் ஆராய்ச்சி செய்து எந்த தெளிவும், தெளிவில் ரொம்ப மிக மிக தெளிவோடு ஒன்றை பற்றி ஆராய்கிறோம் என்றால் மிக தெளிவான புள்ளி விவரங்களோடு பல நூல்களை படித்து ஆராய்ந்து எதை பற்றி நாம் சிந்தித்தோமோ அதிலே உறுதியாக இதுதான் முடிவானது, இதுதான் முடிவான கருத்து என்று ஒரு தீர்மானத்துக்கு வந்து மக்களிடத்தில் அதை சொல்ல வேண்டும். அப்படித்தான் விஞ்ஞானிகள்லாம் சொல்லுகிறார்கள். நான் கண்டுபிடித்த உண்மைக்கு பெயர், நான் அதை எப்படி நிரூபிக்கிறேன் என்று மக்களுக்கு நிரூபிப்பார்கள். பூமி சூரியனை சுற்றுகிறது என்று ஒரு விஞ்ஞானி நிரூபித்தார். அதே போல யார் எந்த விதமான ஐயமின்றி ஒரு பொருளை ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி செய்து தினமும் தினமும் யோசித்து யோசித்து சிந்தித்து ஆராய்ச்சி செய்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக முடிவு கிடைக்கும், நல்ல முடிவு கிடைக்கும், வெற்றி வெற்றி தரக்கூடிய முடிவு, பயனுள்ள முடிவு கிடைக்கும். ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு, தெளிவுடையவர்களுக்கு, எந்த விதமான எனக்கு குழப்பமும் இல்லை, எனக்கு தெளிவாகிவிட்டது, புத்தி தெளிவாக இருக்கிறது, இதுதான் உண்மை என்று நன்றாக தெரிகிறது என்று ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடித்த பிறகு இந்த வானத்தில் உள்ள அனைத்தும் நமக்கு தெரியும் என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். துறவிகள் மெய் உணர வேண்டும். எத்தனையோ துறவிகள் அந்த காலத்தில், துறவிகள் தான் வானத்தை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி செய்தார்கள். எப்படி எப்படியெல்லாம் கிரகங்கள் மாறுகின்றன, அதற்கு அதன்படி ஜோசியம் சொல்வார்கள், ஜோதிடம் சொல்வார்கள், இந்த சூரியனுடைய சுழற்சி இதையெல்லாம் வைத்துக்கொண்டு பருவநிலை ஏற்படுகின்ற காலங்கள், பருவ காலங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்து இதனை இப்படிப்பட்ட நோய் வரும், இது ஆட்சி நிலைக்காது, இந்த ஆட்சிக்கு இப்படிப்பட்ட ஆபத்து வரும் என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படி துறவிகள் மெய்யை உணர வேண்டும்.
மீயை உணர்வதற்கு தெளிந்த அறிவு வேண்டும் என்று இந்த குரட்பா கூறுகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.